அத்தா, நீங்கள் எழுதி கொடுத்த பொங்க ஜாமாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பொங்க குடத்தை மட்டும் கழுவி வச்சிருந்த, இந்நேரம் காய வச்சாதான் வெயிலில் காஞ்சிரும். பூ பழம்லாம் வாங்கணும், நிறைய வேலை இருக்குதுத்தா. இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்காகாது. நான் உள்ளே போய் எல்லாத்தையும் ஒன்றுனா பண்ணுறேன். ஆ சரிம்மா, நானும் கோவிலுக்கு ஒரு எட்ட போய் சொல்லிட்டு வந்துடணும். இந்த மீனை வேற வீட்லேயே தங்க மாட்டேங்காத்தா, அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கா. என்னென்னு அவளை கவனிச்சா தான் சரிப்பட்டு வரும். நான் போய் உள்ளே போய் பார்க்குறேன்த்தா, இருக்காளான்னு. கோவிலுக்கு கூட்டு போக வாத்திட்டம் போட்டு இருக்கீங்க, நான் வந்தா தானே கூட்டு போவீங்க. நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இவளை கொன்னாதான் சரிப்பட்டு வரும். இவளை கொன்னு இவ உடம்புலயே நான் தங்கி என்னோட ஆசையை ஃபுல்லா நான் நிறைவேற்றிக்க போறேன். ஏ மீனா, எல்லாரும் நீ வெளியே தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, ரெண்டு மூணு நாளா நீ ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்சமா திரும்பலாம் பாரு. ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நான் நினைச்சதே எதுவும் பண்ண விட மாட்டீங்க போலயே. இங்க இருக்கிறதே வேஸ்ட் தான். நான் போயிட்டு வரேன். என்ன யாரா டிஸ்டர்ப் பண்ணி நான் பேசுது உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இவ எப்படி பேசிட்டு போறா? என்னதான் ஆச்சு அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு? என்ன சொன்னாலும் கோவப்பட்டுட்டே இருக்குதுங்க. ஆனா இவ இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாதே. எதுக்கும் மந்திரிச்சு விடுறதுதான் கரெக்ட். ஏன் பாட்டி இன்னைக்கு கோவிலுக்கு போயிருக்கலாம்ல, எதுக்கு நாளைக்கு பிளான் போட்டீங்க? என்ன பாட்டி இப்படி சொதப்புறீங்களே? எப்படியாவது இன்னைக்கு மீனாவை கோவிலுக்கு வர வச்சு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் காட்டிடலாம்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டீங்களே பாட்டி. அம்மாடி, அவளை கோவிலுக்கு கூப்பிட்டு வரதுல என்ன உண்மை வந்துட போகுது? நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை யாரா பொங்க வைப்பாங்களா? வெள்ளிக்கிழமை காலையில் பொங்க வைக்கலாம்னு நினச்சேன். கண்ணா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். யாருக்கும் தெரியாத உண்மையை இன்னைக்கு வந்துட்ட சொல்கிறேன். 30 வருஷமாக நானும் உன் தாத்தாவும் சேர்த்து வச்ச வேண்டுதல் அது. அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். உன் தாத்தா இல்லாததுனால அந்த வேண்டுதல் என்னால் நிறைவேற்ற முடியல. ஆனால் இந்த வருஷம் எப்படியாவது அந்த காணிக்கையை செலுத்தி ஆகணும். பாட்டி, ஒன்றுமே புரியலையே. எதுவுமே புரிகிற மாதிரியே சொல்ல மாட்டிங்களோ. நீ உள்ளவா, நான் எல்லாத்தையும் உனக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். ஆ, இதோ வரம் பாட்டி. ரொம்ப வருஷம் கழிச்சு இதை எடுக்க இன்னைக்கு தான் நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கே இந்த காணிக்கையை செலுத்திடணும். பாட்டி, என்னது பாட்டி அது? எனக்கு தான் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஆமா கண்ணா, இந்த காணிக்கை உன் தாத்தா கையால் செலுத்துறது தான் முறை. ஆனால் உன் தாத்தா இல்லாததுனால நான் உன்கிட்ட இதை கொடுக்குறேன். இந்த உண்டியில் இருக்கிறது பார்த்தேன்னு, நானும் உன் தாத்தாவும் சொந்தமாக உழைச்சி சேர்த்து வச்ச தங்க காசுங்க எல்லாமே. என்னது எல்லாமே தங்கம்மா? பாட்டி, உடங்க நம்ம பெரிய வீடாக கட்டிடலாப்போம். கண்ணா, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமாக இதை உடச்சி நம்மளால் எடுத்துக்க முடியாது. முதல்ல இது நமக்கே கிடையாது, இது கோவிலுக்காக நாங்கள் சேர்த்து வச்சது. சொல்லப்போனால் உன் தாத்தாவோட ஆசையும் இதுதான். அவர் கையாலேயே இதை கொடுக்கணும்னு. ஆனால் அவர் இல்லாததுனால உங்ககிட்ட இதை ஒப்படைக்கிறேன். நீயே இதை கொண்டு வந்து நாளைக்கு செலுத்திடு காணிக்கையா. அட போங்க பாட்டி, நீங்கள் வேறு எல்லாமே தங்கன்னு வேற சொல்கிறீங்க. சரி ஓகே, சாமிக்காக செலுத்திடுவோம். பாட்டி, பாட்டி இப்போவே எதுக்கு கொடுக்குறீங்க? நாளைக்கு போகும்போது கொடுத்துக்கோங்க, அவ்வளோதானே? அப்படி இல்லை கண்ணா, இதை உன் கையில் ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இதை நீ வாங்கிக்கோ, மறுபடியும் இங்கேயே வச்சிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ காசை என்னை நம்பி கொடுக்குறீங்களே பாட்டி, இதை எப்படி பாதுகாக்க போகிறேன்னு தெரியல. கண்ணா, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு காலையில் செலுத்திடலாம். சரி, நான் கோவிலில் போய் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனால் 30 வருஷமாக இந்த டப்பாவை எப்படி தான் பாதுகாத்தாங்கன்னே தெரியல. இதுக்குள்ளே மட்டும் தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏ கண்ணா, உங்கள் பாட்டி பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது மாதிரி செய்யலாமா? இவ்வளோ நாளாக பொக்கிஷமாக வச்சிருந்த சாமி உண்டியல் தானே இது. இதை மீனா கிட்ட கொடுக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது தேவையில்லாமல் எதுவும் ஆயிராம, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம வீட்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா வெளியே எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் குசு குசு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன தெரியணும் உங்களுக்கு? ஏ மீனா, உங்கள் பாட்டி ஒரு உண்டியல் கொடுத்தாங்க, அது ஃபுல்லாக தங்கம் இருக்குதான். அதான் உனக்கு பாதி கொடுக்க சொன்னேன், கண்ணா நேரம்னா கொடுக்க மாட்டேங்கிறான். நீயே நீ அவட்ட கோத்து விட்டுற போலையே. அப்படிலாம் இல்லை மீனா, உனக்கு கொடுக்காம இருப்பேனா? ஆ, இதை கொடுக்குறேன் கொடுக்குறேன், எல்லாத்தையும் உனக்கே கொடுக்குறேன். மீனா, அந்த உண்டியலுக்கு நிறையா சக்தி இருக்குது. 30 வருஷமாக பாதுகாத்த உண்டியல்லாம் பார்த்துக்கோ. அட, இதுக்கெல்லாம் பயப்பில்லாமா? லூசா நீயே, சும்மா வாங்கிக்கோ, பத்திரமா வச்சுக்கணும்ல. ஏ மீனா, இந்த பிடி நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து போய் கொடுக்கலாம் கோவிலில், வாங்கிக்கோ. என்ன திடீர்னு வாய்ஸ் மாத்திரா, விடக்கூடாது இவ்வளோ. ஏய் நில்லு நில்லு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஓடுறியா? ஓடு ஓடு, எவ்வளோ நாள் ஓடுற நானும் பார்க்குறேன். இந்த உண்டியலுக்கே இப்படி பயந்தா இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணாமல் விட்டுருவேனா? ஏ அபி, என்ன நீ அவ்வளோ மாதிரி தனியாக நின்று புலம்பிட்டு இருக்க? வா ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்லுவோம். இதெல்லாம் முடியாது. அவ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் தாங்க முடியாது. வா ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்லுவோம், அப்போ தான் அவங்க ஏதாவது முடிவு எடுப்பாங்க. என்ன கண்ணா, வேலையில் இருந்தால் விட மாட்டியா? அம்மா எது கூப்பிட்டேப்போம். ஆண்டி ஆண்டி, நீங்கள் கோவில் வேலையெல்லாம் அப்புறம் பாருங்கள் ஆண்டி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மீனாவை பற்றி. அவளை பற்றி தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் என்ன, ஒன்றுமே எனக்கு பிடிபட மாட்டேங்குது.
ஆண்டி ஆண்டி, எனக்கு நல்லா தெரியும் அவன் உடம்புல ஒரு தீய சக்தி இருக்குதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவளை கோவிலுக்கு கூப்பிட்டு போகாதீங்க, அது எல்லாருக்கும் பெரிய ஆபத்து. நம்ம ஊர் கோவில் முனையில் ஒரு மரத்துக்கடியில் பாட்டி உட்காந்துருப்பாங்கல்ல, பேயோட்டுற பாட்டி, அவங்கக்கிட்ட மீனாவை கூப்பிட்டு போனால் எல்லாமே அவளுக்கு சரியாயிரும். நான் சொல்கிறத நம்புங்க ஆண்டி. எனக்கும் அதாமல் சரின்னு தோணுது. நான் இப்போவே அத்தையை கூப்பிட்டு போய் என்னன்னு விசாரிக்கிறேன் அவங்கக்கிட்ட. ஏ கண்ணா வா, நம்மளும் போகலாம், அம்மா போயிருக்காங்கல்ல. இல்லை இல்லை, நீ போயிட்டு வா, பாட்டி என்னை நம்பி அவ்வளோ தங்கத்தை கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓஹோ வர்றீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் தான் அதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியுதுன்னு நானும் பார்க்குறேன். என்னைய மீறி எல்லாம் நடந்துருமா? அம்மாடி முனியம்மா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா? என்னாச்சின்னு தெரில, என் பேத்து 2-3 நாளும் சரியே இல்லை. உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினச்சேன். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, என் பொண்ணை எப்படியாவது நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும். அவன் நடவடிக்கையே ரொம்ப சரியில்லாமல் தான் இருக்குது இப்போல்லாம். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத தேவி, இந்த அம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. ஆமாம், இந்த அபியும் கண்ணாவும் சொல்கிறத பார்த்தாலே புரியுது. நானுமே ரொம்ப தடவை பார்த்துருக்கேன். அவளாக திடீர் திடீர்னு சவத்தில் தலையை வச்சு முட்டிக்கிறா. நைட் ஆனால் என்னமோ வலிக்குது, உடம்பு வலிக்குது, தலையில் தொங்குன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறா. அதெல்லாம் சொல்லும்போது கவலையாக இருக்குது அத்தை. திடீர் திடீர்னு அவளாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. என்னாச்சின்னு தெரில, நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்ணை திருப்பி கொடுக்கணும். ஆண்டி, பாட்டி கொடுத்த கோவில் உண்டியதில் அவள் கையில் கொடுத்தோம், வாங்கவே இல்லை. வாய்ஸ் வேறு என்னமோ மாற்றி மாற்றி பேசுகிறா ஆண்டி. எனக்கு பயமாக இருக்குது, டக்குன்னு என்னன்னு பாருங்க அவளை. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் நடக்கிறது தான். என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, எல்லாமே சரியாக போயிடும். எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் பொண்ணு கூப்பிட்டு வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிற மாதிரி எல்லாமே செய்யுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ தான் உங்கள் பொண்ணு உங்களுக்கு திருப்பி கிடைப்பா. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணலைன்னா உங்கள் பொண்ணு உங்களுக்கு கிடையாது, அது மட்டும் உறுதியாக சொல்கிறேன். என்னங்க தெரியுங்க இப்படி சொல்கிறாங்க? ஆண்டி ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் சொன்ன மாதிரி நான் அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். நான் ஏதோ அவள் பயந்துருப்பான்னு நினச்சேன். என்னமோ உடம்புல பேய் இருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களே. சரிங்க முனியம்மா, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மாடி நீ ஒன்றும் பயப்படாதான், அபி போயிருக்கால.